தார தேவியை போட்டி அனைவருக்கும் வணக்கம். கேட்டே நட்சத்திரத்தை பிறந்த நண்பர்களுக்கு வந்து கௌரவம் அந்தஸ்து சிறப்பாக இருக்க, நீங்கள் வந்து வாயு மைந்தன் அனுமான் ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வச்சு அவர் அந்த தெய்வத்துக்கு வந்து வெத்தலை 21 வெத்தலையில் நீங்கள் மாலை போட்டு சாமி கும்பிட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் சிறப்பாக இருக்கும். சரி, வீட்டில் வச்சு கும்பிட முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை தோறும் போய் அனுமான் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுவாங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்ற உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் ஆன அனைத்து உணவுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ பனைமரத்தில் ஆன பதநீர், கல்கண்டு, கருப்பட்டி இது மாதிரி உணவுகள், அதில் நீங்கள் தினமும் காலையில் கருப்பட்டி காப்பி குடிங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் அங்கே இங்கெல்லாம் செய்ய வேண்டியது டெய்லி ஒரு கிளாஸ் காப்பி, கருப்பட்டி காப்பி குடிங்க, அந்தஸ்து கௌரவம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து மயிலம்பு செடி மரம் வீட்டில் வந்து வச்சு அதுக்கு உங்கள் கையால் தண்ணி ஊற்றிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பூ பூக்கிற காலம் வரும்போது உங்களை வந்து 40 பேருக்கு 40 பேர் கையெடுத்து வாங்குகிற சூழ்நிலை உருவாகும். அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து பப்ளிக் டாய்லெட் சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டானது அந்த பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க. ப்ரஷ் சம்மந்தப்பட்டது, லிக்விட் சம்மந்தப்பட்டது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்தஸ்து கௌரவம் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலுமே வந்து ஒரு காடுகள்னு இருந்தால் அந்த காட்டில் வந்து ஏதோ ஒரு கோயிலில் வந்து தீபங்கள் ஏற்றுறதுக்கு இல்லாமல் அந்த கோயில் வந்து பூஜை இல்லாமல் இருக்கும். அந்த கோயில்களை தேடி எடுத்து நீங்கள் அந்த கோயிலுக்கு உண்டான சில உதவிகள் என்ன, அந்த கோயிலில் போய் அந்த கோயிலுக்கு கோயில் பூசை போடுற பூசாரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச தானம் தர்மம் பண்ணுறது, அந்த கோவிலில் போய் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைங்க, உங்கள் வாழ்க்கை வந்து கௌரவம் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதாவது கேட்பாரட்டு கவிப்பாரட்டு இருக்கும் அந்த இடங்களில் வந்து நீங்கள் போய் செய்கிற அந்த விஷயம் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து மிகவும் பிடித்து போய் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் அள்ளி 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 கொடுப்பான். இது வந்து கண்டிப்பாக நான் வந்து செஞ்சுருக்கிறேன், நான் சில இடங்களில் செஞ்சுருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, ஏன்னா நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து மர்ம உறுப்பில் யாருக்கா பிரச்சனை இருக்குன்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆலோசனை பற்றி உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். மற்ற நண்பர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கேட்டி நட்சத்திர நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக மர்ம உறுப்பில் வந்து ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறது நீங்கள் யோசிச்சா அவங்களுக்கு விட கிடைக்கும். நீங்கள் அவங்களுக்கு தீர்வு சொல்லுங்கள். அது மாதிரி பிரச்சனைக்கு நண்பர்களுக்கு நீங்கள் ஓடி போய் உதவுங்கள். இது வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா பெரும்பாலுமே வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருங்க, உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் வந்து செம்முல்லை செடி வீட்டில் வாங்கி வச்சு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அதாவது சப்போட்டா பழம் மரம் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு உங்களால் நீங்கள் வந்து தினமும் தண்ணி ஊற்றிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சப்போட்டா பழம் நீங்கள் சாப்பிடலாம், மிக மிக விருப்பமான நீங்கள் விரும்பி சாப்பிட என்னன்னா உங்களை வந்து 40 பேருக்கு 40 பேர் கையெழுத்து வாங்க சூழ்நிலை உருவாகும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து தெய்வத்துக்கு அனுமான் அல்லாது மற்ற தெய்வங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செம்முல்லை போட்டு அல்லது மகிழம்பூ போட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடும்போது என்னாகும்னா உங்களை அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் வந்து பெண் மான் ஃபோட்டோ ஒன்று ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது வாங்கி ஒட்டி வைங்க, அல்லது உங்கள் செல்ஃபோன் ப்ரோஃபைலில் வைங்க. அதுவும் இல்லைனாச்சுன்னா அந்த பெண் மான் போட்ட ஒரு பொம்மை படம் ஒன்று வீட்டில் வாங்கி வச்சு அதை நீங்கள் டெய்லி பார்த்துட்டு வந்துருந்தீங்க அப்படின்னாச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்தஸ்து கௌரவம் சிறப்பாக இருக்கும். முடிந்தால் வந்து நீங்கள் வந்து டைம் கிடைக்கிற காலங்களில் வந்து பனைமரத்து அடியில் வந்து நீங்கள் அடிக்கடி நின்று அந்த பனைமரத்து அடியில் வந்து சில பேர் சாஞ்சி ஸ்டைலில் நிற்பாங்களா அது மாதிரி நிற்பது இப்படிலாம் நீங்கள் நின்றீங்க அப்படின்னாச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த அனுஷம் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இயங்க ஆரம்பித்து விடும். உங்கள் நட்சத்திரத்துக்கு அது வந்து மிகவும் சிறப்பான நட்சத்திரம். உங்களுக்கு வந்து யோகத்தையும் வணங்கத்தக்க நிலையும் 40 பேருக்கு 40 பேர் உங்களை கையெடுத்து வாங்குற சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து எள்ளு அடிக்கடி வந்து எள் சாதம் சம்மந்தப்பட்டது காகத்துக்கு வந்து தானமாக வச்சுக்கிட்டே இருங்க, காகத்துக்கு வாங்கி சிறப்பாக இருக்கும். காகத்துக்கு பொதுவாகவே நீங்கள் வந்து உணவு வைங்க, உங்களுக்கு வந்து கௌரவம் வந்து எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கௌரவம் கெட்டுப்போகாது, சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.